கீழே உபயதுரமா செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க. இவங்க வந்து ராமநாதபுரம் தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் மூணு அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மூன்று மாதம் கடந்துருச்சு, இன்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவோ எதுவுமே இல்லை. ஆஞ்சியோ பண்ணி அடப்பு இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தாங்க. நீங்கள் யார் மூலம் வந்தீங்க? இப்போ உடம்பு ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? இப்போ எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த மாதிரி மலேசியாவில் எங்கள் மச்சான் அவர் சொல்லி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தோம். ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துல வந்து மூணு காஞ்சி பண்ணி போடுறதுல மூணு அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு வாரத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் போய் ஆஸ்பத்திரியும் அட்மிட் பண்ணி ரெண்டு நாள் வந்து சிகிச்சை எடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகும்போது நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி மலேசியாவில் எங்கள் மச்சான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல சொன்னாங்க. அதுக்கு சாரை வந்து தொடர்பு பண்ணி கேட்டோம், வாங்கன்னு சொன்னாப்புல வந்து மருந்து சாப்பிட்டோம். மூணு மாசமா சாப்பிட்டோம். இது வரைக்கும் மருந்து கொடுக்கலையே, உணவு சாப்பிட்டோம். உணவு மூலமா சாப்பிட்டோம். ஓரளவு திருப்தியா இருக்கு. மூணு மாசம் கடந்துருச்சு. நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்தா மூச்சு வந்துடுங்களா? இல்ல அடுத்த மாசம் வந்து ஒரு விசிட் மட்டும் பார்த்துட்டு. இப்ப எந்த விதமான உடல்ல வந்து அந்த டாக்டர் போறோம்னா நெஞ்ச அடைக்கும், மூச்சு வாங்கும், படி ஏற முடியாது, அப்படி ஏதாவது சூழ்நிலைக்கு இருக்கா? இப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே இங்க தீர்வு இருக்கு. வாழ்வியலும் உணவு முறையும் அக்குப்பஞ்சரோடு சேர்ந்து செய்யும் போது உடல் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு திரும்பும் என்பதை நிச்சயமாக எல்லாருமே உணர்ந்து இதை செயல்படுங்க என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.